ஃபர்ஸ்ட் டைமா சோஷியல் நெட்வொர்க்ல சூப்பர் ஸ்டாரும் உலகநாயகனும் இன்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் சோஷியல் நெட்வொர்க்குள்ள வந்து 4 இயர்ஸ் ஆச்சு. அதே உலகநாயகன் சோஷியல் நெட்வொர்க்குள்ள வந்து இந்த டிசம்பர் வந்தா 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இத்தனை வருஷத்துல இப்பதான் சூப்பர் ஸ்டாரும் உலகநாயகனும் சோஷியல் நெட்வொர்க்ல இன்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா தான் 2014 இருந்து 16 வரைக்குமான ஆந்திராவோட நந்தி அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுல சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் ரெண்டு பேருக்குமே NTR நேஷனல் அவார்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதை பத்தி தன்னோட சோஷியல் மீடியால அப்டேட் பண்ண கமல் சார், கங்கராச்சுலேஷன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபார் த NTR National Award in 2016. Thank you, Andhra, for honoring me also yet again. I am indebted to your continued support, which started early in my career. அப்படின்னு அப்டேட் பண்ணியிருந்தாரு. உலகநாயகனோட இந்த ஒரு ட்வீட்க்கு சூப்பர் ஸ்டார் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காரு. தேங்க் யூ கமல், ஐ விஷ் யூ த சேம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு ரிப்ளை பண்ணிருக்காரு. இத்தனை வருஷத்துல இப்பதான் உலகநாயகன் சூப்பர் ஸ்டார் சோசியல் மீடியால இன்ட்ராக்ட் பண்றாங்க. இவங்க இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பயங்கர ஸ்போர்ட்டிவா ஒருத்தர் ஒருத்தர் விஷ் பண்ணிக்கிறாங்க. ஆனா இதுலயும் ஒரு சிலர் குத்தம் கண்டுபிடிக்கிறாங்க. கமல் சார் சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு விஷ் பண்ணிருக்காரு. அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண சூப்பர் ஸ்டார் கமல்னு மட்டும் மென்ஷன் பண்ணிருக்காரு. ஏன் உலகநாயகன் படத்தை யூஸ் பண்ணல, கேஷுவலா விட்டுட்டாரா இல்ல இந்த பாலிடிக்ஸ் ஸ்டாக்ஸ்னால விட்டுட்டாரா, இப்படி ஆள் ஆளுக்கு இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இது எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு நந்தி அவார்ட்ஸ் கொஞ்சம் எட்டி பார்த்தோம்னா 2015 அவார்ட்ஸ் மேக்ஸிமம் பாகுபலி தான் வின் பண்ணிருக்கு. பெஸ்ட் பிலிம் பாகுபலி, பெஸ்ட் டைரக்டர் SS ராஜமௌலி, பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அனுஷ்கா, பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் மட்டும் அந்த வருஷம் மகேஷ் பாபுக்கு போயிடுச்சு. அதை தவிர சப்போர்டிங் ஆக்ட்ரஸா ரம்யா கிருஷ்ணன், பெஸ்ட் வில்லனா ராணா தகுபதி, இப்படி எல்லா அவார்ட்ஸையும் 2015 பாகுபலி தான் வின் பண்ணிருக்கு. அனுஷ்காக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் பாகுபலி படத்துக்காக கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ருத்ரமா தேவி படத்துக்காக கொடுத்திருக்காங்க. அதே சமந்தாவோட ஹஸ்பண்ட் சைத்தன்யாவுக்கு மனம் படத்துக்காக 2014 பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்ட் கிடைச்சிருக்கு. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் ஒரு கெஃபே லான்ச்சுக்கு போயிருக்காங்க. நேஷனல்ஸோட பி கெஃபே லான்ச்ல பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் கணேஷ் வெங்கட்ராம், ஹரீஷ் கல்யாண், சுஜாவரணி, சக்தி, காயத்ரியும் கலந்துகிட்டாங்க. அதோட மீடியா கிட்ட சில விஷயங்களும் ஷேர் பண்ணாங்க. எல்லாரும் சேர்ந்துதான் ரிப்பன் கட் பண்ணி இதை ஓபன் பண்ணிருக்காங்க. அதோட லான்ச்ல நிறைய விஷயங்களும் ஷேர் பண்ணிருக்காங்க. பிக் பாஸ் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அவங்க அவங்களோட ப்ராஜெக்ட்ல பயங்கர பிஸி ஆயிட்டாங்க. பல பேருக்கு இந்த பிக் பாஸ் ஒரு லைஃபே கொடுத்துருக்கு. ஆனா பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட லைஃப்ல இருந்து தான் பெருசா ஏதோ மிஸ் ஆன மாதிரி இருக்குல்ல. பிக் பாஸ் ஷோவை நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க, எந்த கண்டஸ்டன்ட் மேபி சீசன் 2 வந்தாலும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ, அவங்களோட பேரை கீழே கமெண்ட் மூலமா வித்யா கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாங்க டைரக்டா காட்டுறோமோ இல்லையோ கண்டிப்பா அந்த செலிபிரிட்டிஸ் உங்களோட ட்வீட்டை பாப்பாங்க. வரலட்சுமி கூட அன்பார்ச்சுனேட்லி எனக்கு ஒரு சீன் தான் இருந்துச்சு. பட் வரலட்சுமியோட கேரக்டர் வந்து தாறுமாறா அப்படியே ஒரு மெரசல் நல்லா சொல்ல அப்படி இருக்கும். சோ உங்களோட கோஸ்டார் விஜய் சேதுபதி, அப்ப பார்த்த விஜய் சேதுபதிக்கும் இப்ப நீங்க பாக்குற விஜய் சேதுபதி என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாக்க? ஐ திங்க் அவங்க பிசிக் மட்டும் தான் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நத்திங் இஸ் சேஞ்ச் ஆஸ் அ ஹியூமன் பீயிங். மக்கள் செல்வன் கொடுத்ததே அது அந்த ஒரு விஷயத்தினாலதான்.